பண்ணிருக்கீங்க? நானே கரடிக்கு காது உடைஞ்சிட்டு இருந்தேன். நீங்க? நான் சிங்கத்துக்கு பல்லு விளக்கி ஊட்டிக்கிட்டு இருந்தேனுங்க. ஐயோ பாவம், பெரியவங்க உங்களுக்கு எல்லாம் ஏன் தசமோ? மிருகங்களை எல்லாம் சுகாதாரமா வச்சிருக்கணுங்க. ஆமாங்க, பாவங்க வாயில்ல ஜீவங்க. வாய் திறந்தாலே போய் டேய் குடுங்க. இந்த சிறுத்தை குட்டிங்களை கொண்டு போய் உங்களுக்கு சம்சா கிட்ட கொடுத்து பால் கொடுக்க சொல்லுங்க. பசும் பாலையா? உடனடியா இந்த மிருகங்களை கோபாசாமிக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. ஏயா, தெரியாமதான் கேக்குற. நம்ம முதலாளி உயர பணைய வச்சு மிருகங்களை எல்லாம் குடிச்சு விக்கிற, அப்படி என்ன லட்சக்கணக்கா பணம் வந்துட போகுது? ஆமா, பொழுதுபோக்கு ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இவர் புலிசிட்ட எல்லாம் பிடிக்கிறாரு, விலை கொடுத்து வாங்க ஆள் இருக்கு பிக்கிறாரு. சரி, புலி சிங்கங்கள் இவரை ஃபுட்பாலா விளையாடிடுச்சுன்னா ஒன்னும் விளையாடாது. வா, நம்ம குட்டிக்கு போய் பால் கொடுப்போம். எங்கடாமா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. எப்ப பாரு கோயிலு கோயில் ஒரு வேலையே கிடையாது உங்களுக்கு. சீ, அம்மா அம்மா டேய் அங்கே நில்லு. ஏமா, பூட்ஸ கைத்திட்டு மேல வா. சாமி கோச்சு பாரா? ஆமா, சாமியில யார் கோச்சுதா? எனக்கு என்னமா, எங்க அம்மா கோச்சுக்காம இருந்த. சரி சரி, முதல்ல சாமியை கும்பிடு. அடே என்ன இல்லடா, சாமியை கும்பிடு. அம்மா நீங்க தான் இருந்தா கோயில். சுருக்கமா சொன்னா, அண்ணைய விட உயர்ந்த ஆலயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லாதடா, தப்பு. நான் சொல்லலம்மா, பெரியவங்க சொல்லிருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம். உன்னை திருத்தவே முடியாதுடா. அம்மா இப்படி பேசிக்கிட்டா எப்படி? எனக்கு பசிக்குது. ஏண்டா இன்னும் நீ சாப்பிடலையா? நீங்க இல்லாம நான் என்ன சாப்பிட்டுருக்கேன்? சரி சரி புறப்படு. என்னடா, நீங்க தான் ஊட்டணும். இத்தனை வயசாயிடுச்சு, இன்னும் நான் தான் ஊட்டணுமா? நான் தடிய ஊடி நடக்கிற கிழவனே ஆயிட்டாலும் நீங்க தான் ஊட்டணும். அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன்னு நினைப்பா. அம்மா இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும். சரிப்பா, நான் சொல்லல. அம்மா நீங்க 100 வயசுக்கு மேல ஆரோக்கியமா இருப்பீங்க, என் பேரன் பிள்ளைங்களுக்கு ஊட்டிக்கிட்டு விடுங்க. நானே என் பஞ்சாபியும் மாத்தி மாத்தி சிறுத்தை குட்டிக்கு பால் கொடுத்தங்கடா, குட்டிக்கே மாட்டேங்குதுங்க. நானும் நிலாவெல்லாம் காமிச்சு ஊட்டி பார்த்தனுங்க, குட்டிக்கே மாட்டேங்குது. வாய் வழியா தானே நாம கொடுத்தோம், சிறுத்தைக்கு வேற வழி இருக்கா? ஏங்க சொல்லுடா, நான் வர்றேன். விஜய், இத்தனை வயசாகியும் தாய் ஊட்டி விட்டாதான் நீ சாப்பிடுற. அந்த சின்ன குட்டி தாய் இல்லாம எப்படிடா பால் குடிக்கும்? அம்மா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மை உணர்ச்சிகளையும் அந்த ஆண்டவ ஒன்னா சேர்த்து உங்க உருவத்துல படைச்சிட்டான். அதுக்காகத்தான் அந்த குட்டிக்காக இவ்வளவு பரிதாபப்படுறீங்க. 4 நாள் ஆயிட்டா தாய மருந்து தானா பால் குடிக்கும். இத போய் பெருசா நீங்க என்னமா? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த பாவ தொழிலை செஞ்சுதான் வாழ்க்கை நடத்தணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல. பரம்பரை சொத்து பல தலைமுறைக்கு இருக்கு, அதனால இந்த மிருகங்களை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடுப்பா. அம்மா நான் மிருகங்களை பிடிச்சி துன்புறுத்துறது இல்ல, சர்க்கஸ் கம்பெனிகள் விக்கிற அதுங்க வேளா வேலைக்கு சாப்பிட்டு வேடிக்கை காட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். இது எப்படி பாவ தொழில் ஆகும்? வேலைக்கு சாப்பிடுது வேடிக்கை காட்டுதுன்னு ஒரே வரியில முடிச்சுட்டேன். ஆனா தாயை பிரிஞ்ச குட்டியும் குட்டிய பிரிஞ்ச தாயும் எப்படி வேதனைப்படுங்கிறத இன்னொரு தாயால் தாண்டா உணர முடியும். மனுஷரே மிருகத்தோட ஒப்பிடாதீங்க, தான் போட்ட குட்டிய தானே முழுங்கிற எண்ணம் அது. இல்லடா, நாய் 4 குட்டி போட்டாலும் அதுல 1 குட்டியை பிரிக்க போனாலும் கடிக்க வரும். கண்ணு குட்டிக்கு ஆபத்துன்னா தாய் பசு முட்டை வரும். தாய்ங்கிறவ எல்லாருக்கும் தாய் தான். இன வேறுபாடு இதுல மட்டும் இல்லவே இல்லை. விஜய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றதை கேளப்பா. அம்மா நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? என்ன இது, சாப்பாடு ஆகி போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஊட்டு விடுறீங்களா? பசிக்கிறமா? இப்படி பேச்ச மாத்துறதுல நீதான் பெரிய ஆளாச்சே. ஒரு யானை குட்டி வேணும்னு பணம் கொடுத்துட்டு போனாங்க.
இதோ சார் 25,000 ரூபாய். ஓகே, ஜங்கல் கேங் விஜய்க்கு நான் லெட்டர் போட்டுறேன். நாளைக்கு போனோம், கார் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். ஹேண்ட்ஸ் அப், எல்லா பணத்தையும் எடுத்து கொடு. இன்னும் கொடு. முறையில எல்லாத்தையும் சுருட்டிட்டு பெத்தவங்களையும் மறந்துட்டு அண்ணியனோட போயிடுவா. இப்ப சொல்லுமா, உனக்கும் திருடனுக்கும் என்ன வித்தியாசம்? என்னப்பா இப்பவே கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி புலம்புறீங்க? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஏன்பா நான் போறதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்க? உனக்கு ஜோடியா ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சாகணுமே. உங்களுக்கு யார பிடிச்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரிதான். ஒருத்தரை பார்த்து உனக்கு நீ கழுத்தை நீட்டு சொன்னா நான் ரெடி. அப்படியா? மாதம் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்க. தேங்க்யூ. உன்னுடைய அடுத்த ப்ரோக்ராம் ரொம்ப போர் அடிக்குதுப்பா, எங்கயாவது வெளியே போயிட்டு வரணும். மேனேஜர் கிட்ட சொல்லி கார் எடுத்துட்டு போ, இஷ்டப்பட்ட இடத்துல சுத்த. தேங்க்யூ. ஹலோ மிஸ்டர் மோகன். பியூட்டி குயின். ஓ, அவ்வளவு அழகா இருக்கனா? ஆஃப் கோர்ஸ், உங்க அழகு உங்களுக்கு தெரியாது, எதிரில் இருக்கிற என் மாதிரி ரசிகனுக்கு தான் தெரியும். ஓ, தட்ஸ் லவ். எக்ஸாக்ட்லி. எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறீங்க? இத கூட புரிஞ்சுக்க முடியாது அண்ணா. மை டியர் ஹேமா. ஓ நோ 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 நோ, டோன்ட் பீ எமோஷனல். நம்ம காதல் அரும்பி கல்யாணமா மலர வேண்டாமா? ஆமா, என்ன செய்யணும்? நாளைக்கு நீங்க எங்க அப்பா கிட்ட போவேன். சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, செய்ய வேண்டியதை செய்வேன். வாங்க மோகன், வாங்க. தேங்க்யூ பாஸ். பாஸ் தான், இதிலிருந்து நான் உங்க முதலாளி இல்ல, அதனால நீங்க பாஸ் கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை. ஓ, நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது சார். அதெல்லாம் புரியும். இந்த லெட்டர்ல கொஞ்சம் எடுத்து கொடுங்க. என்னது, ராஜினாமா லெட்டரா? ஓ, நான் வருங்கால மாப்பிள்ளையாச்சே, இனிமே சம்பளத்துக்கு வேலை செஞ்சா நல்லா இருக்காதுன்னு ராஜினாமா செய்ய சொல்றீங்க, அப்படித்தானே? மோகன், நீங்க அநியாயத்துக்கு புத்திசாலி, தயவுசெய்து கையெழுத்து கொடுங்க. சார், இவ்வளவு தூரம் நீங்க அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அது ஒண்ணும் அதிக தூரம் இல்லை மோகன். இங்க வாசப்படி இருக்கா? இதை தாண்டவுன மெயின் கேட் வரும், அதுக்கப்புறம் ரோடு வரும். ரோடை கேர்ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்டா பிளாட்ஃபார்ம் வரும், அங்கதான் உன்னை நிக்க வைக்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? கெட் அவுட்னு சொல்லுடா, யூ ஆர் எ ராஸ்கல். ஒரு பொண்ணு சிரிச்சு பேசிட்டா உடனே சம்பந்தம் பேச வர்றதா? அதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதா ஏதாச்சும் பையனே? கெட் அவுட்னு சொல்லுடா, யூ ஆர் எ ராஸ்கல். எல்லாம் உங்க பொண்ணு சொல்லிதான் வந்திருக்கேன். சாரி மிஸ்டர் மோகன், உங்க பேராசைக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. உங்களை விரும்புற மாதிரி நடிச்சேன், இனிமையாவது இந்த மாதிரிலாம் ஆசைப்படாம ஒழுங்கா வேலையை பாருங்க. அப்பா, இந்த தடவை எனக்காக ஒரு மன்னிப்பு. யாருடைய மன்னிப்பு எனக்கு தேவையில்லை, இனிமே இங்க வேலை செய்யவும் நான் விரும்பல. வான் கொண்ட நீலம்
Hug me, darling. Oh, let me hug me. Hold me close, my darling. Lip to lip. I love your head. Ah. Oh, love me, love me. நீங்க போங்க.
ஹலோ மோகன். ஹலோ மை டியர் மாலினி. நோ ஹேமா. அப்படின்னு நான் நம்புறேன். விஜய நம்புறானா? நூத்துக்கு நூறு நான் தான் ஹேமான்னு நம்பிட்டான். வெல் டன் மை டியர். நாட் ஃபுல்லி டன். ஹேமா இங்க வராம பாத்துக்கணும். பயப்படாத, அவளை நான் பாத்துக்கிறேன். நீ கரைத்து கவனி. இங்க இருக்கு. ஏய் மோகன், நீயா? ஆ, அன்னைக்கு நீ உங்க டாடியும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்தினீங்களே, அதுக்கு பழி தீர்த்துக்க வந்திருக்கேன். என்ன மோகன் இது? அன்னைக்கு நான் விளையாட்டு பண்ணது போய் சீரியஸா எடுத்துக்கிட்டேன். ஆ ப்ளீஸ். அன்னைக்கு நீ விளையாடின, இப்போ நான் விளையாடுறேன். என்ன பத்தி மோகன் சார் எல்லா விவரமும் சொல்லிருப்பாரு நினைக்கிறேன். சரியான டயத்துலதான் நீயும் வந்திருக்க. இத காஃபில கலந்து காவலாளிகள் கூட மயங்கி தூங்கிடுவாங்க. அப்புறம் நம்ம காரியத்தை முடிச்சிடலாம். ஓகே.
பிரசாதம் செஞ்சுட்டு மரத்துல ஏறி உட்காந்துட்டியா? அடச்சி இறங்கிட. வாட்? திருட்டுத்தனமா? ஏய் மிஸ்டர், கொஞ்சம் மரியாதை பேசு. லேப் திருடுறதை திருடி மீரா பேசிட்டு தப்பிச்சலான்னு பாக்குறியா? அம்மா அழகே, உன் கைவரிசை எல்லாம் நம்ம கிட்ட பறிக்காது. வாட் நான்சென்ஸ்! என்னடா இது? அம்மா பல்லு இருக்கா பாருங்க. இருக்குடா. நான் கொடுக்க கொஞ்சம் கேளுங்க. உங்க கையெடுத்து கூப்பிட சுட்டு தள்ளிடுவேன். உங்க ரெண்டு பேர்ல யார் அசல் யார் போலி என்கிறத தெரிஞ்சுக்க கோபாலசாமிய போன் பண்ணி வரவழைக்கிறேன். ஜங்கல் கிங்.
இங்க இருந்து ஒரு மைல் தொலைவுல சில புலிகளை பார்த்தேன். இஸ் இட்? கம் ஆன் கம் கம். ஹாய், குட் மார்னிங். ஏமா வேட்டைக்கு நான் குளிக்கிறேன்னு நினைச்சீங்களா? வேட்டை தான் ஆடிட்டு இருக்கேன். வேட்டையாடுறீங்களா?
அண்ணிலியா? ஆமாண்டா, மீன் வேட்டை, வெளாங்கு மீன் வேட்டை. அதேங்க பொங்கப்பா, நீங்க வேட்டையில எலி என்னைக்காவது ஒரு நாளைக்கு பூனை கிட்ட சிக்கிக்க போறீங்க. புலி வருது, புலி எல்லாம் அடிச்சிட்டு போதே கருடு. What nonsense!
ஒண்ணு முத்தி போனாலும் புடலங்கா முத்தி போனாலும் ஒண்ணுக்கு உபயோகப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. தெரியாது? அப்படி ஒண்ணு முத்தி போன புடலங்கா இங்க யாரும் இல்ல டாடி. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இவரை தக்கல்ல இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை நீங்க செய்யக்கூடாது, அது நடக்கவும் கூடாது. அதை கேட்கறதுக்கு நீயா? இவ என்னுடைய மக, என்னுடைய இஷ்டம். இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டோம், கல்யாணம் பண்றத முடிவு பண்ணிட்டோம். மண்டூசுங்களா, நீங்க என்ன முடிவு பண்றது? ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நாங்க ரெண்டு பேரும் முடிவு கட்டிட்டோம். அவர் கால தொட்டு கும்பிடு. நோ 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 நோ, ஆசீர்வாதத்தை வேஸ்ட் பண்ணாத, பாத பூஜைய பந்தல்ல வச்சுக்கலாம். சிஸ்டர், நல்ல நாள் பார்த்து தகவல் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நிச்சயத்தை முடித்து வச்சுக்கலாம். சரி விஜய், are you happy? எல்லாரும் கோமா இருக்கீங்க போல இருக்கு. நாங்க ஒருத்தனை நம்பணும், அவங்க கழுத்து அறுத்துட்டான், அதனால இன்னொரு ஏற்பாடு செஞ்சிட்டோம். பிளீஸ், இன்னொரு நாலு நாள் எனக்காக. மல்லி, நீ இப்ப எவ்வளவு தன்மையா பதில் சொல்ற? மோகனுக்கு தெரியலையே. அவர் சுபாவமே எப்படி? உங்க பணத்துக்கு நாங்க கொஞ்சம் இந்த பருமா உன் முகத்துக்காக போறோம். ஏமாத்தோம் நினைச்சீங்க, ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன் எடுப்போம். வாங்க போலாம். வாங்கின படத்தை எல்லாம் குடிச்சு கும்மாளம் போட்டு அழிச்சாச்சு. ரெண்டு நாள் தவணை வேற கேட்டீங்களே, நோட் அடிக்க போறீங்க. அதுதான் என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? ஊரை விட்டு ஓடி போக சொல்றியா? அது வேடித்தனம். நமக்கு உதவி செய்ய மத்த விஜய் கிட்ட இருந்தே மிருகங்களை கொண்டு வரணும். எப்படி? அவளுக்கு அம்மா தான் உயிர். போதும், மத்தத நான் பாத்துக்கிறேன். இதை பாத்தீங்களாடா? இது என்ன புது மாதிரியான மிருகமா இருக்கு? இந்த மாதிரி மிருகத்தை நான் காட்டுல பார்த்ததே கிடையாதுங்க. ஐயோ, ஏ மடியனங்களா, இது மிருகம் இல்லடா, இரும்பு பொறி. இதுவும் நிலத்துல பறிச்சு வச்சிடணும். தப்பி தோறும் மிருகம் இதுல கால் வச்சுட்டா அவ்வளவுதான். நல்லாவே பிடிக்குதுங்க. இத பாருங்க, மிருகங்க எங்க நடமாடதோ அங்கெல்லாம் இதை பறிச்சு வச்சிருங்க. ஓகே சார். சார், அம்மா பாம்பு கடிச்சிருச்சு, இப்ப கோயில் இருக்க வச்சிருக்கோம். விஜய், என்னடா? உனக்கு ஒண்ணும் இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்கேன். உங்க பாம்பு கடிச்சிருந்தா நம்ம என்ன சொன்னா? எனக்கா பாம்பா? அவன் வேணும்னே சொல்லியிருக்கான் போல இருக்கு. சரி, நீங்க ஜாக்கிரதை விட்டு போங்க, நான் இப்போ வந்துடுறேன். விஜய் வரதுக்குள்ள சீக்கிரமா கடத்தி கொண்டு போங்க. சீக்கிரமா கொண்டு போங்க. நேரடியா போகாம குறுகுறியா போங்க. கொண்டு போங்க. Thank you.
காதலிக்கும் முந்தன் கண்ணன் கண்ணி வைக்கும் கலையில் மன்னன் வாலிபத்தில் துள்ளும் உள்ளம் வேட்டையிட செல்லும் வெல்லும் ஆசை இருந்தால் அச்சம் விடு நீ கொடை நடுங்கும் பூங்கொடியே புயலோடு குலவிடம் மலருக்கு துணிவில்லையோ அந்தந்த வனத்தில் வந்த குயிலே எந்த வனத்தில் நின்ற மயிலே நான் இருக்கையில் நடுக்கம் எந்த கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க பாட்டி பைங்கிழி அனுபவி ஏட்டி சிவந்தது பூவிழி நாதஸ்வரம்பூதும் சிங்கம் தாளமிடும் யானை கூட்டம் வரவேற்கும் புலிகள் நின்று மனமாகும் திருநாளன்று காதல் நிலவும் கட்டி உறவும் மரங்களின் மேல் பரங்களிலே எனக்கென பிறந்தவள் உனக்கு இது சரிப்படுமா அன்னந்தவனத்தில் வந்த குயிலே எந்த மனத்தில் நின்ற மயிலே நான் இருக்கையில் நடுக்கம் எந்த கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க பாடி பைங்கிணி அனுபவி அடிச்சோ நம்ம கல்யாணத்தை பத்தி நான் மறுபடியும் யோசிக்க வேண்டிய ஒரு 100-150 வருஷம் யாராவது நிச்சயமா உயிரோட இருப்பாங்கன்னு தெரிஞ்சா அவனையே கட்டி என் முடிவு ஒண்ணுதான் என் தொழிலுக்கு அப்புறம் தான் நீ காட்டுக்கு அப்புறம் தான் வீடு நான்
நான் சொல்றத கேளு. நானும் மிருகங்களை வாங்கி விக்கிற தொழிலை நிறுத்தறதா முடிவு கட்டிட்டேன். இவ்வளவு பெரிய தியாகம் கோபாலசாமி சார், நான் ஒரு தாய்க்கு புள்ளியா இருக்க வரைக்கும் என்ன வச்சு லாபத்தை பாத்துக்க. ஆனா மகளுக்கு கணவனா வரப்போறேன் தெரிஞ்சதும் மக மேல பாசமும் நான் செய்யற தொழில் மேல பயம் வந்துருச்சு. என்ன பத்தி நீ என்ன நினைச்சாலும் சரி, நீ செய்யற தொழில் ரொம்ப ஆபத்தானது. செத்த பணத்துக்கு மட்டும்தான் ஆபத்தை வராது அங்கல். ஒரு பணம் மாதிரி வாழ்க்கை நடத்ததான் தயாரா இல்ல. அம்மா சொல்றது கேளுங்க, எனக்கும் ஹேமாவுக்கு நடக்க போற கல்யாண ஏற்பாடு எல்லாம் இம்மீடியட்டா நிறுத்த சொல்லுங்க பிளீஸ். விஜய், விஜய், நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலாவது அவர் மனசு மாறுவாருன்னு நினைச்சேன். விபரீதமா முடிஞ்சிருச்சு. கவலைப்படாதே ஹேமா, என்னோட பிரார்த்தனை அவனோட மனசை நிச்சயமா மாத்திடும். இத பாருங்க, ஹேமா வச்சுட்டு போய் கல்யாண விஷயங்கள் எல்லாம் கவனிங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். வெரி குட், நல்லா இருக்கு. இப்போ இந்த மூங்கில் சட்டை புல்ல போட்டு நம்ம கவர் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். பரிய குழந்தையை பிரிஞ்சு உன்னாலே இருக்க முடியல. பத்து மாசம் சுமந்து பெற்ற தாயால எப்படி இருக்க முடியும்?
பாத்தியா, உங்ககிட்ட இருக்கும்போது ஓயாம அழுதுகிட்டு இருந்த குழந்தை தாய் கிட்ட போன உடனே எப்படி அமைதியா இருக்குப்பா? ஆமாங்க, இனிமே அப்படி செய்ய மாட்டேங்க. நீங்க புருஷ பொண்டாட்டிங்க, அடிச்சுக்குவீங்க, சேர்ந்துக்குவீங்க. உங்க ரகலையில குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. ரைட், சரிங்க. வணக்கம். வணக்கம் விஜய், ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிட்டேன். ராமோ இல்ல முட்டாள்தரமா? எல்லாம் நான் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன்ப்பா. இதே மாதிரி இன்னொரு நல்ல காரியம் செஞ்சிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன சொல்லுமா? தாய் கிட்ட இருந்து பிரிஞ்சு தவியா தவிக்கிற அந்த யானை குட்டிய அதோட தாய்கிட்ட சேர்த்துடுப்பா. அரைஞ்சிக்கலாம் பழைய பல்லவிய. அம்மா, மிருகங்களும் அதிகமா பிள்ளைங்க சொல்றேன், அதோட துயரம் எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான். வெள்ளோ கரும்பு தாராளமா போட்டா தாய மறந்துட்டு ஆடோ போடோ சந்தோஷமா இருக்கும். நீ சொல்ற அதே வார்த்தையே நானும் சொல்றேன். நீ கரும்ப கட்டு கட்டா போடலாம், வெள்ளம் கட்டி கட்டியா குடுக்கலாம், ஆனா தாய்ப்பா அத உன்னால தர முடியுமா விஜய்? அது விஜய், இதுவரைக்கும் பல தடவை சொல்லிட்டேன், நீ கேட்கல. இப்ப கண்டிப்பா கேக்குறேன். அந்த குட்டி யானைய தாய் கிட்ட விட போறியா இல்லையா? அந்த குட்டி யானைக்கு நான் பணம் வாங்கிட்டேன், நாளைக்கு காலையில அனுப்பி ஆகணும். அதுக்குள்ள என்ன பாரிய காய கிட்ட என்னாலையும் கெட்டு போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த குட்டிய தாய் கிட்ட சேர்க்க முடியுமா முடியாதா? அது கஷ்டமா? ஓஹோ, அப்படின்னா இன்னையிலே இந்த தாய் முகத்துல நீ முழிக்க கூடாது, அவ கையால நீ சாப்பிட கூடாது, அவகிட்ட நீ பேசவும் கூடாது. அப்பதான்டா அந்த குட்டி படுற வேதனை உனக்கு நல்லா புரியும்.
நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்க. மனசை தேத்திக்கீங்க. என் அம்மாவை கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. என்ன சொல்றீங்க? அந்த குட்டி யானையை எப்படியாவது கொண்டு வந்து அந்த தாயானை கிட்ட சேர்த்து வைக்கணும். அப்பதான் எங்க அம்மாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். விஜய், அந்த யானைக்குட்டியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அது எங்க இருக்கோ எப்படி இருக்கோ தெரியலையே. அங்கே அது எங்க இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அதை கொண்டு வந்து தாயானை கிட்ட சேர்த்தி ஆகணும். அப்படின்னா நானும் உங்களோட வரேன். சார், கணேஷ் வந்ததுல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ஓயாம அழுதுகிட்டே இருக்கு சார். ஒண்ணு செய், டாக்டரை கூட்டிட்டு வந்து காமி, அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். Thank you.
தம்பி ராஜா நட ராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா ஆகட்டண்டா தம்பி ராஜா நட ராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா ஆகட்டண்டா தம்பி ராஜா நட ராஜா ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஹலோ கேமராமேன், ஆர் யூ ரெடி? ஆல்மோஸ்ட் ரெடி சார். செக் தி லென்ஸ்.
பண்ணியாச்சு சார், பண்ணியாச்சா? நீ அடுத்த படத்துல இருக்கணுமா வேண்டாமா? போதும் போப்பா. ஏடா சுந்தரராஜா, என்னடா நாகேஷா, இந்த மிருகத்தெல்லாம் வச்சு பிரமாதமா ஒரு பாட்டு எடுக்கலாம்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேன். யார வேஷம் போடுற ஹீரோவை காணோம் எங்கடா? அவன் என்ன அடிக்கிறீங்களா சார்? மத்தவங்க அடிச்சா திருப்பி எடுப்பானுங்க. போய் பாரு, எங்க பாடுறா? எங்கடா ஹீரோவை காணோம்? நாகேஷா, இன்னைக்கு அவனுக்கு தான் மார்க்கெட்டு, நீ தான் அவனுக்காக காத்திருக்கணும். இல்ல என்ன, உன்னை மாத்தி விடுவான். வந்துட்டாரே, வந்துட்டாரே, அண்ணா வந்தார், அண்ணா வந்தார், அண்ணா வந்தார், அண்ணா வந்தார், அண்ணா வந்தார். இந்த படத்துல இந்த பாட்டு டாப் அமைய போகுது. என்ன மேக்கப் நீங்களும் போட்டிருக்கீங்களே, தண்டத்துக்கான மேக்கப் சார். என்னது போனோமா? எல்லாம் வச்சு தச்சதுக்கு அப்புறம் கதாநாயகனே வந்தாச்சு, கொன்னுடுவேன். மகனே மகனே, அண்ணே லேட்டா வந்தாலும் நீங்க எவ்வளவு பிரமாதமா வந்திருக்கீங்கன்னு, யார குட்டி இல்ல, யார குட்டி இல்ல, வாயும் வயிறுமா எவ்வளவு பிரமாதமா இருக்கீங்கன்னு. டான்ஸ்ல நீங்க இப்படித்தான் ஆண்டுன்னு. டே சுந்தரராஜா வந்து பாடுற, டே கிட்ட வந்து பாடுறா, பாடுறா. Fantastic, fantastic, fantastic. Rajesh, Pramana, amma. நீங்க நீ ஒரு சின்ன பையனா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த, இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவா இருக்கலாம். அதுக்காக யார் இவரு? நடிகர் சங்க செயலாளர், 250 படத்துக்கு மேல அப்பா வேஷம் போட்டிருக்காரு. ஒரு சின்ன சேனி வேணுங்கிறதுக்காக ரிங் மாஸ்டர் வேஷம் கொடுத்துருக்கேன். அவரை போய் இப்படித்தான் இன்ஸ்டால் பண்றதா எவ்வளவு சுந்தரராஜா? தண்ணி போட்டு வந்துருக்கான பாத்துக்கிறீங்க? புடிச்சு அடிக்கடா, அவன அடிச்சு புடிக்கடா, புடிக்கடா, விடாதீங்களா? பயப்படாதடா, என்னடா பின்னட போறீங்க? அடே குடி, மொத்தமா சரிதானுங்க. ஐயோ ஏய், என்னடா இது? மீனா புலி புலி புலி, ஓடாதடா ஓடாதடா. கரடி கரடி, ஐயோ ஐயோ, ஆனே ஆனே, சுத்தராஜ எங்க போறா? இங்க வரானே. ஏ அதான் நிஜாரே, இது நம்மானே. நம்மானியா அண்ணே? வணக்கம் சார். வணக்கமா? வணக்கம் சார். அண்ணே வணக்கம், வணக்கம். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரே புடுற?
once upon a time, king of Tatarab. Son of Ramayana. என்னடா பைஜாம போடாமலே வந்துட்ட? இப்ப உன்னை பார்த்தா அசல் யானை குட்டி மாதிரியே இருக்குடா. ஐய் பா, எவ்வளவு பெரிய கை! சாரி, உனக்கு குடுக்காமலே நான் குடிச்சிட்டேன். இந்த நீ பாட்டிலோட எடுத்துக்கோ. பைஜாமா போட்ட யானை. என்ன விநாயகர் Bye.
நம் செய்த தவறுகள் தாயின்றி இந்த பிள்ளை தவிக்கிறேன் நீ இன்றி உந்த நன்னை துடிக்கிறாள் செத்த மனம் விட்டு பிடித்தது பிள்ளை நலம் எண்ணி கிடக்குது அன்னை வசம் உன்னை வைத்தேன் என்னை நம்புகிறாக அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே போடவா தொப்பு கரணம் போடவா நான் பாடவா பாட்டு பாடி ஆடவா அன்பு எனக்கு ரொம்ப இருக்கு வம்பு வழக்கு இன்னும் எதுக்கு அரங்கப்பாரே அப்பாரே பிள்ளையார் அப்பாரே போடவா தொப்பு கரணம் போடவா நான் பாடவா பாட்டு பாடி ஆடவா Thank you.
வணக்கம் விஜய். நீ வருவேன் எனக்கு தெரியும். இந்த யானைக்குட்டியை கொண்டு கொண்டு போகத்தானே வந்த. ஆமா, தாயை பிரிஞ்சு தவிக்கிற இந்த யானைக்குட்டியை அதோட தாயோட சேர்க்கணும். அப்போதான் எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்கு நிறைவேறும். மறுத்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய போலீஸ். மிஸ்டர் விஜய், போய் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணு. ஆனா நீ போலீஸாரோட இங்க வர்றதுக்குள்ள இந்த யானைக்குட்டி உயிரோட இருக்காது. என்ன செய்ய போற? இத உயிரோட கொடுத்த போறேன். அத பார்த்து நீங்க ரெண்டு பேரும் கரணும். வேண்டாம் மோகன், வேண்டாம். இந்த கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த யானைக்குட்டி ஒன்னும் பண்ணாதே. பிளீஸ் பிளீஸ், நெவர். உன் கண்ணு முன்னாலே யானைக்குட்டியை கொளுத்த போறேன். இது எரிஞ்சு சாம்பலான பிறகு இந்த சாம்பலை கொண்டு போய் உங்க அம்மா சமாதி மேல பூசுடா, பூசு. ஹேமா, மதம் பிடிச்சதா நினைச்சு தாயனை சொல்ல சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு. நீ உடனே புறப்பட்டு போய் அதை தடுத்து நிறுத்த பாரு. நான் கலெக்டர் பார்த்து சூடி கார்டை கேன்சல் பண்ண வைக்கிறேன். ஓகே.
சொல்றது இந்த நேரத்துல கலெக்டர் ஐயா பார்க்க முடியாது நாளைக்கு ஆபீஸ்ல போய் பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் வா ப்ளீஸ் இப்ப போக போறீங்களா இல்லையா ஓகே ஓகே கொண்டு போய் எப்படியாவது பண்ணி கேட்டுக்கிட்டு சேர்ந்து உங்ககிட்ட இதை யார் கொடுத்து அனுப்பிச்சது மிஸ்டர் உங்க மனுவை படிச்சு பார்த்தேன் தாய் யானைகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா எழுதியிருக்கீங்களே அந்த யானை குட்டி தானே ஆமா சார் இந்த குட்டி யானையை ஒரு தாய்கிட்ட சேர்த்துட்டா எல்லாம் சரியா போயிடும் பிளீஸ் ஐ அம் சாரி யானையை சுட போற ஆளுங்க இந்நேரம் காட்டுக்குள்ள போயிருப்பாங்க நான் டைரக்டா அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது பட் எனிஹோ என் உத்தரவை கேன்சல் பண்றதா எழுதி தர்றேன் Thank you, sir. It's all right. Ramu, you send your Udubiya Marikkoye Mudiyadhe. Nanga Purpatta Agano. You Olunga Nalla Pulliya, Mabdi Circus Kabadiyo Poyi Seer. Vagane.
இல்லனா உன சுட்டு கொன்னுடுவாங்க. போ. கரெக்டா ஆர்டர். ஓகே.